வணக்கம் நண்பர்களே, ரஜினிகாந்த் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு தான் இப்போது தமிழக அரசியல் களத்தில் ஹாட் டாபிக். பலரும் இது குறித்து கருத்துக்கள் கூறி வந்தாலும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதனை நையாண்டி செய்திருக்கிறார். பாபா படத்தில் இருந்தே பாமகவுக்கும் ரஜினிகாந்துக்கும் 7 பொருத்தம். நிலைமை இப்படி இருக்க ரஜினி அரசியலுக்கு வந்தால் சும்மா இருப்பார் டாக்டர் ராமதாஸ். பிரசாந்த் கிஷோரை ரஜினி சந்திக்க சென்றதை வைத்து தன் ட்விட்டர் பக்கத்தில் நையாண்டி செய்திருக்கிறார். அதில் நேற்றைய பதிவில் இருந்த ஒரு உரையாடல், அண்ணே எங்கண்ணே போறீங்க என்று ஒருவர் கேட்க, அதுக்கு ரஜினிகாந்த், அட அது ஒன்றும் இல்லப்பா, இந்த பிரசாந்த் கிஷோரை பார்த்துட்டு வரலான்னு தான் போறேன் என்று ரஜினிகாந்த் கூறுகிறார். அவர்களே மறுபடியும் சந்திக்கும் போது, என்னென்ன பிரசாந்த் கிஷோரை பார்த்துட்டீங்களா என்று அவர் கேட்க, அட இல்லப்பா, அங்கே நமக்கு முன்னாடி 100 பேர் கியூல நிற்கிறாங்களா, நமக்கு டோக்கன் நம்பர் 101 தான், அதான் அப்புறம் போகலன்னு வந்துட்டேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்றது போல நயாண்டி பண்ணியிருக்கார் டாக்டர் ராமதாஸ். ஏற்கனவே அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமியும் மக்கள் நீதி மையத்தின் கமல்ஹாசனும் தங்களுக்கு பிரச்சார வியூகம் செய்ய கோரி பிரசாந்த் கிஷோரை சந்தித்துள்ளனர். இதனால் தான் பிரசாந்த் கிஷோரை ரஜினிகாந்த் சந்தித்ததை நயாண்டி செய்துள்ளார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம வெயிட்டிங்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.